மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாளையங்குடி சார்பாக இன்று எஸ்டிசி காலேஜ் அந்த எழுத்தாளர் ரோட்டில் ஆசிரியர் ரோட்டை வைத்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் என்ற தலைப்பில் வந்து நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவருடைய கனவு திட்டம் இது சப்போர்ட் என்வாயன்மெண்ட் அடிப்படையில் பைக்கில் இருசக்கர வாகனத்தில் வரவங்க வந்து தண்ணி வந்து பாட்டில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து தடுக்கும் வகையில் வந்து ரோட்டில் பாளையங்குடி சார்பாக இன்று நானும் மற்றும் எங்களுடைய சங்க நிர்வாகிகள் தலைவர் மற்றும் தலைவர் என்பதை நானும் செயலாளர் மற்றும் வருங்கால தலைவர் மற்றும் ஜாயின்ட் செக்ரட்டரி அனைவரும் இணைந்து இன்று வந்து பைக்கில் வந்தவங்க பாட்டி அவங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லி இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதனால வந்து உடம்புக்கும் சரி என்வரன்மெண்ட்டும் சரி பெரிய லாஸ் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் சில்வர் பாட்டில் ரோட்டில் இப்போ பாகனது சார்பாக சில்வர் பாட்டில் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்க என்று சொல்லி நீங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணுவோம். இதை தொடர்ந்து அவரும் நான் வந்து இதுமே பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லி அவங்களும் நாலு பேர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் விஷயத்தில் நோக்கம் அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்டங்கள் ரோட்டில் இப்போ பாகனது சார்பாக நாங்கள் செய்யறோம். முதலாக இந்த பிளாஸ்டிக் ஹெல்மெட் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பப்ளிக் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஓட்டில் பாலங்களை சார்பாக நாங்கள் செய்ய இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா ரோட்டரி மாவட்டம் 321 சார்பில் வந்து மாவட்ட ஆளுநர் மீரான்கான் சொல்லி அவர்கள் சப்போர்ட் என்விரான்மெண்ட் செக்ரட்டரிகளை வந்து பல்வேறு சங்கங்கள் வந்து பல்வேறு சிறப்பான பணிகளை செய்து வராங்க. குறிப்பாக மரம் நடுகளை குறிப்பாக சொல்லணும், 3 லட்சம் மரக்கம்பளை சாதனை மிக சிறப்பான வந்து பணியை வந்து ரோட்டரி மாவட்டம் 321 நிகழ்ந்து வருகிறது. இதற்கிடையில் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வந்து இன்று செய்த அதாவது ரோட்டரி குழு பாலங்களை செய்த நிகழ்ச்சி வந்து பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது என்று சொல்லலாம். தினதரணி செய்திகளுக்காக எஸ் ராமலிங்கம்.